உணவகங்களும் ரெஸ்டாரண்ட் ஓனர் ஆகலாம். ஹிஸ்ஸோபி துணை கொண்டு உங்கள் எதிர்காலத்தை பலமாக்குகிறது கெபாபிஸ்தான். கிடையாது. கையை பிடிச்சிட்டு அவங்களுடைய வாக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அவர் தான் கூட்டு போயிட்டு சேர்ல ஒன்று உட்கார வைப்பார். இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சோம், நமக்கு ஒரு பொம்மை ரோல் தானே கிடைச்சிருக்கு, பேச தெரியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. பொம்மை யார் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்குமே. இப்போ எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கோகுல் நீங்கள் தான் நீங்கள் தான் அப்படின்னு. சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணால இப்போ நம்ம கூட. ஸோ டெடி படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த படத்தில் ரொம்ப கவரப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா டெடி தான். அந்த டெடிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதருடைய உழைப்பு இருக்குது. அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க? கோகுலன் அண்ணே. கோகுலன் நல்லா இருக்கேன் சார். சூப்பர்ண்ணே. எப்படி போயிட்டுருக்குண்ணே லைஃப்லாம்? நல்லா போயிட்டுருக்கு சார். ஓகே, வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெடியில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ரிவ்யூஸ்லாம், என்ன சொல்கிறாங்க விமர்சனங்கள்லாம்? படம் சூப்பராக இருக்குது, இதில் இந்த டெடி பண்ணுற சேட்டைலாம் நான் அருமையாக இருக்குது, அது நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க. சரி, நான் கேட்குறேன், உண்மையிலே அந்த சேட்டைகள்லாம் ரியல் லைஃப்பில் கோகுலன் பண்ணுறது தானா? ரியல் லைஃப்பில் கிடையாது, நான் கொஞ்சம் சைலண்ட்டு தான். ஆனால் டெடியில் பார்த்தீங்கன்னா சார் சொன்னாங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சார், டைரக்ட் சார், அதனால் பண்ணது இதாவது. அதெல்லாம் உங்க புதுசாக இருந்துச்சா? இல்லை நான் சேட்டையே பண்ண மாட்டேன். இல்லை நான் பொம்மை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பண்ணி தான் ஆகணும். அதனால் பண்ணணும். அதுக்காக ஏதாவது ரெஃபரன்ஸ் ஏதாவது கொடுத்தாரா? ஹோம்ஒர்க் இதெல்லாம் பண்ணுவாங்க கூகுள்? இல்லை இல்லை, அப்படிலாம் ஹோம்ஒர்க் எதுவும் கொடுக்கல, எல்லாமே ஸ்பாட்டில் வந்து தான் நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, உங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணார் கோகுலன் தான் டெடி பண்ண போகிறார் அப்படின்றது எப்போ முடிவாச்சு? இந்த படத்துக்கு பொம்மை ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நாலு பேர் வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து போயிட்டு ஒரு நாலு பேர் போனோம், அதில் ஒரு ரெண்டு பேர் செலக்ட் பண்ணாங்க. நானே இன்னொரு ரமேஷ்னு சொல்லிட்டு சித்திரகுப்தன் சொல்லுவாங்க, பழைய படம்லாம் பண்ணியிருப்பாரு, அவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணிட்டு பொம்மை வந்து எனக்கு பொண்ணு பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு பண்ண உடனே நீங்கள் தான் மெயின் பண்ணுங்கள், உங்களுக்கு முடியலன்னும் போது அவரை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் அதோட அவள் தான் அந்த பொம்மையை போட்டுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு நடக்க சொன்னாங்க சாரு, உட்கார சொன்னாங்க, சேர் மேலே ஏற்றி விட்டு குதிக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சேர்லேருந்து குதிக்கும் போது குதிப்பலான்றது கொஞ்சம் இதுவாகுது, ஆனால் சேரில் ஏற்றி விட்டு குதிக்க சொன்னாங்க. குதிச்சிட்டதுக்கப்புறம் அப்புறம் நீங்களா ஏற முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ நானும் முட்டி முட்டி ஏறி பார்த்தேன், ஃபுல்லாக ஏறி நிற்க முடியாது. அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவ்வளோ டைட் ஃபிட்னஸ் இருக்கும், சும்மா கை வச்சுட்டு முட்டி மட்டும் போட்டு சேர் பிடிச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, இது போதும், கூகுள் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதோட ஃபஸ்ட் நாள் போயிட்டு படம் பூஜை போட்டு ஷூட்டிங் போனோம். ஃபஸ்ட் நாள் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெடியில் வந்து பொம்மையில் வந்து ஹோல்ஸ் கிடையாது, ஃபுல்லாகவே மூடிட்டு தான் இருந்தது. காத்து போகிறதுக்கு வழிகள் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாகவே இது வந்து ஜிப்பு போட்டு லாக் பண்ணிட்டாங்க. கையெல்லாம் டாக்கா, காலெலாம் டாக்கா, எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக பிட்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ நடக்கும்போது இங்கேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணால் கண்ணே தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஆரிய சார் தான் வந்து கையை பிடிச்சிட்டு அவங்களுடைய வாக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அவர் தான் கூப்பிட்டு போயிட்டு சேரில் ஒன்று உட்கார வைப்பார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், மற்ற இடத்துலாம் போகிறது கண்ணு தெரியாது எப்படி சார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே மூக்கு கிட்ட மட்டும் ரெண்டு ஹோல்ஸ் போட்டு கொடுத்தாங்க, அந்த கண் பார்வைக்கு சுவாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் தான் அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பண்ணிட்டேன் எல்லாத்தையும். தொடர்ந்து எவ்வளோ நேரம் உள்ள அப்படியே இருக்க முடியும் உங்களால் இருக்கி? எனக்கு ஒரு நாலு மணி நேரம் இருந்திருக்கேன் ட்ரெஸ்ஸோட, ஆனால் ஹெட்டு கிடையாது, ஹெட் இல்லாமல் இருந்திருக்கேன். ஹெட் வந்து டேக் ஓகே சொல்லும் போது மட்டும் போட்டுட்டு வந்துடும், ஆனால் போகிறது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ட்ரெஸ் போகிறதுக்கு. அதனால் அது மட்டும் கட்டாமல் அப்படியே ஒரு நாலு மணி நேரம் வந்துருக்கேன். மற்ற டைம்லாம் வந்து இடையில் டீ பிரேக்கு, லஞ்ச் பிரேக் வரும்போதெல்லாம் அப்போலாம் கட்டிக்குவேன். டெடியில் கோகுலன் அண்ணன் பார்த்துட்டோம், அதுக்கு முன்னாடி கோகுலன் அண்ணன் என்னென்ன பண்ணிட்டு இருந்தார், எங்கே இருந்தார்? ஆக்சுவலாக வந்து நான் பிகேம் படிச்சுட்டு
ஒரு வேலை இல்லாமல் ஒரு அப்படியே வீட்டில் இருந்தேன். அப்போது வந்து நம்ம ஏரியாவில் வந்து ஆர்கெஸ்ட்ரா வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அப்போ அவங்க என்னை பார்த்துட்டு நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நான் அந்த டீமில் ஒரு ஒர்க் பண்ணேன், ஆர்கெஸ்ட்ரா டான்ஸ் ப்ரோக்ராம்லாம். அதுக்கப்புறம் அதில் பார்த்துட்டு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்கலாம் கூப்பிட்டாங்க, போட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய அந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுற படத்துங்களாம் கூப்பிட்டாங்க, ஒரு 10 படங்கள்கிட்ட பண்ணேன், எதுவுமே ரிலீஸ் ஆகலை. அதில் ஒரு படம் மட்டும் ரிலீஸ் ஆகிச்சு, இன்னாருக்கு இன்னாருன்றேன்னு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா சென்னையில் 9 தேட்டரில் 3 நாள் தான் ஓடிச்சு. சரி, அதுலேயும் வந்து நமக்கு பேர் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இருந்துட்டு ஒரு மொபைல் கடையில் சின்ன சின்ன மொபைல் கடையில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 100 நாள் வேலை செய்வாங்க கிராமத்தில், அதில் கணக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ பஞ்சாயத்து ஒர்க்கு சில சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு வந்து கேட்டாங்க. அப்புறம் மெர்சலில் இதுக்கு முன்னாடி கேட்டாங்க, ஒரு 15 பேர் வேணும்னு சொல்லிட்டு. அதில் போயிட்டு பார்த்தோம், அதில் வந்து மேஜிக் சீனில் வந்து கூப்பிட்டு ஒரு இங்கே ட்ரிபிள் கேல தான் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணிட்டு மூக்கில் அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி நம்ம ட்ரெஸ் போட்டு விட்டு இருந்தாங்க மேஜிக் சொல்ல. அதில் வந்து சீன் கட் பண்ணிட்டாங்க, அதுலேயும் வெறிவு இல்லை. ஓ, அதில் நீங்கள் ஒரு சரி விஜய் சார் படத்துலேயாவது அறிமுகமான கொஞ்சம் பேர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயும் சீன் கட் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த டெடிக்குள்ளே வந்து சார் செலக்ட் பண்ணி பண்ணாங்க. என் கூட 2 பேர் பண்ணாங்க இல்லைங்களா, அவரும் வந்து நடக்கிறதுலாம் கொஞ்சம் வித்தியாசம் வருது. ஸோ கோகுலே நல்லா பண்ணுறாப்புல, கோகுல் வச்சுட்டே பண்ணிக்கலாம், எவ்வளோ நாளெல்லாம் ரெஸ்ட் எடுத்து கூட பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முதல் ஒரு 7 நாள் சென்னையில் போகும்போது அந்த அண்ணன் கூட வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் போகும்போதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்னை மட்டும் இட்டு போயிட்டு வச்சு பண்ணாங்க. சூப்பர்ண்ணா. அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது அந்த வருத்தம் இருக்கும்ல, அதை எப்படி சரி கட்டுவீங்கண்ணா? இல்லை, இந்த படம் வெளியூர்லாம் அடுத்த படம் வரும் அப்படின்னு ஒரு படமாக போயிட்டு இருந்தோம், எதுவும் வாய்ப்பு கிடைக்கல. இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சோம், நமக்கு ஒரு பொம்மை ரோல் தானே கிடைச்சிருக்கு, பேச தெரியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. அது சார்கிட்ட நானே கேட்டேன், சார் எனக்கு முகம் தெரிற மாதிரி ஏதாவது ஒரு சீன் வைக்க முடியுமா அப்படின்ட்டு. பார்க்கலாம் கூகுளில் இந்த ட்ரெயினில் போகிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வச்சாங்க. ஆனால் அந்தளவுக்கு தெரியாது, சார் சொன்னாங்க அந்தளவுக்கு தெரியலனாலும் உனக்கு ஒரு பேர் இருக்கும் கூகுள், இதை டெடி பார்ப்போம் அப்படின்னாங்க. இது முடிச்சுட்டு படம் முடிச்சிட்ட உடனே அந்த எப்படி டெடி போட்டோம் என்னன்றது அதெல்லாம் லாஸ்ட்டில் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிங்க சார் அப்படின்னு. அப்புறம் படம் ப்ரீ ஷோ கூப்பிட்டாங்க, போயிட்டு பார்க்கும்போது அந்த லாஸ்ட்டில் வரவே இல்லை. அப்போ நான் கேட்டேன், சார் என்ன சார் இது மாதிரி கூட வரலைங்களே அப்படின்னு. அது வரும் கோக்கள் வரலாம் பரவாயில்ல, உனக்கு ஒரு பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லோரும் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டதுக்கு இந்த பொம்மை யார் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி வரும், அப்போ உங்களுக்கு அடம்பிடியாக உங்களுக்கு தெரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தான் சார் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ நான் சாருடைய ட்விட்டரில் வந்து பேசுனதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாங்க, அப்போ பார்த்தா தான் தெரியுது டெடியில் பண்ண கூகுள் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் மீடியாக்கள் எல்லாமே நீங்கள் ஃபோன் பண்ணி கண்டிப்பாக அது வைரல் ஆயிடுச்சு பயங்கரமாக. ஏன்னா இப்போ எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கூகுள் நீங்கள் தான் நீங்களா அப்படின்ட்டு. இப்போ எங்கள் ஊர்லேயே கேட்டிருக்காங்க நிறைய பசங்கள்லாம் வந்து, சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்துட்டு, ஆனால் அந்த டெடிக்குள்ளே நீங்கள் எப்படிண்ணா போனீங்க, அந்த பொம்மை உங்களை என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கொண்டு எனக்கு பகிராவும் கிடைச்சிது, பிரபுதேவ சார் படம், அதுலேயும் வந்து டெடி பொம்மைக்கு தான் கூப்பிட்டாங்க. அதில் மெயின் ரோல் வந்து நம்ம பக்ருவாண்டா தான் பண்ணிட்டுருக்காங்க, கேரளா டிஷூமில் பண்ணவர், அவருக்கு டூபா தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதுலேயும் மூலியம் வந்ததுக்கப்புறம் இப்போ இடியட் மூவிலையும் பண்ணிகிட்ருக்கேன், ரெடி மிக்சி சிவா சார் எல்லாம் இந்த படத்துக்கு மூலிக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டுருக்கு. சரி, சந்தோஷமாக இருக்குது, இதுக்கப்புறம் பல படங்கள் வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. அப்போ சக்தி சார் சொன்னது உண்மைதான், ஆமாம் தெரியுவீங்க அப்படின்னாரு, அது நடந்துகிட்ருக்கு. ஸோ டெடிக்குள்ளே வரலான்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த ரோல் பண்ணுறது? ஏன்னா நார்மலாக பண்ணுறது ஓகே, மேலே அவ்வளோ பெரிய நீங்கள் சொன்னீங்க வெயிட்டு, அது கட்டிடுவாங்க, 4 மணி நேரம் தொடர்ந்து அப்படியே இருக்கணும் அப்படின்றப்போ அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? இல்லை, ஃபஸ்ட்டு அந்த பொம்மை போட்டு நடக்க சார் சொன்னாங்களே, அப்போயே போடும்போதே எனக்கு வந்து ஒரே வேக்கடாக இருக்கும். ஸோ பண்ணிடலாம் சார், நானே தான் சொன்னேன், இது எப்படி கூகுள் ஈஸியாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க, நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் சீன்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல் வேக்காடு, அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளலாம் காத்தே வராது நார்மலாக, அவ்வளோ ஒரு வேக்கேடு, டயர்டாக கூட ஆகிட்டேன் மூச்சு திணறி. அதுக்கப்புறம் தான் ஏர் கூலர் எனக்குன்னு ஒன்று கொண்டு வந்து வச்சுட்டாங்க டெய்லி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஹோல்ஸ் கிட்ட கொண்டு வந்து இப்படி வச்சுட்டாங்கன்னா உள்ளே காற்று ஃபுல்லாக போகும்,
கொண்டிருப்பேன். அதுக்கப்புறம் அதை ஹெண்டை கட்டுட்டு நார்மலாக கொண்டாந்து கைக்குள்ளலாம் அந்த ஏர் கூலர் விட்டுட்டு அது மாதிரி இருந்திருக்கேன். ஆர்யா எப்போ பார்த்தீங்க? பார்த்தோன்னே அவர் என்ன சொன்னார் உங்களை? ஆர்யா சார் வந்து படம் பூஜை போடுறப்ப பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் கோகுல் தான் பண்ணுறாப்புல அப்படின்னு சொன்னோடனே சார் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சார் வந்து நல்லா ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. சக்தி சௌரம் சரி, அப்புறம் அந்த டெலி டீமில் ஒர்க் பண்ணவங்க அசிஸ்டன்ட் டைரக்ட் எல்லாமே வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. மேனேஜர் சாரும் உனக்கு என்னென்ன தேவைன்றத சொல்லுங்கள், மேனேஜர் சிவா பார்த்துட்டாங்க. அவங்களும் சொன்னாங்க, புலிசி டீம்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக பார்க்காம ஒரு குழந்தையாகவே பார்த்துட்டு கூடவே வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. நார்மலாக நடிக்கிறதுக்கும், நார்மலாக சில படங்கள் பண்ணியிருக்கீங்க, சில படம் ரிலீஸ் ஆகலன்னு சொன்னீங்க, நார்மலாக நடிக்கிறதுக்கும் டெடியாக அந்த பொம்மைக்குள்ளே போய் நடிக்கிறதுக்கும் உள்ள கஷ்டங்கள் வேறுபாடுகள் என்னென்ன? எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது வந்து அந்த செடி மேலே இப்படி படுத்துட்டு இருக்க ஒரு சீன் இருக்கும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது ரோப் கட்டிட்டு மேலே ஈந்துட்டு போகிறதே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களே வந்து மேலே போய் ரோப் கட்டுறதெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்ல வந்து இப்படி இப்படி ரோப் பண்ணது வந்து எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணது கொஞ்சம் பயமா இருந்தது. கார்ல இருந்து விழுந்துருவோம் அப்படின்ட்டு நான் சார் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். நான் சார் சொன்னாங்க நீ பயப்பட வேணாம், நாங்கள் போட்டு கட்டி சேஃபாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் ரோப் கட்டி அந்த கார் என்ட்ரன்ஸ் வர ஓரளவுக்கு நல்லா டைப் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ரோப் கட்டி இந்த பக்கம் வந்தாலும் ஈத்து பிடிக்கிற மாதிரி கட்டிட்டாங்க. ஸோ இப்படி கார்ல எட்டி இப்படி தட்டுற சீன் ஒன்று இருக்கும், ஆமாம், அதெல்லாம் வந்து நல்லா சேஃபாக கட்டிட்டு தான் பண்ணாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு டேக் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருந்தது, அதுக்கப்புறம் ரீடேக்கே போனாங்க அதை, அது ஈஸியாக இருந்தது. எனக்கு வந்து ஒரு ஒரு சீன் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு, அந்த காருக்குள்ளே குனிஞ்சு குனிஞ்சு வருவோம்ல அந்த சீன் பண்ணும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக என்னை எதிர்பார்க்காமலே ரொம்ப டயர்டாகிட்டேன். நான் டயர்டாகிட்டு ட்ரெஸ்ஸு கட்டிட்டு படுத்துட்டேன். நான் ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட படுத்துட்டு ரொம்ப வாட்டர் கூட அவங்களே தான் கொடுப்பாட்டாங்க, அதுதான் அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆக்சுவலாக அந்த பொம்மையோட நகர்வுகள் எல்லாமே நீங்க தான், வாய் அசைக்கிறது மட்டும் சிஜி? ஆமாம், தெள்ளி மார்க்கில் சிஜி ஒர்க் பண்ணவங்க தான். பாடி ஃபிட் மட்டும்தான் என்னது, ஹெட்டு வந்து தெள்ளியில் பண்ணது தான், சிஜியில் பண்ணது தான், மற்றது எல்லாமே நான் பண்ணது தான், ஈஸியாக இருந்தது. ஆர்யா அண்ட் சாயிஷா அவங்கள செட்டில் பார்த்தீங்களா? ஆ, செட்டில் பார்த்தேன் சார். ஃபஸ்ட் நாளே பார்த்தோம், ஃபஸ்ட் நாளே வந்தாங்க பூஜை போடும்போது. பூஜை போடும்போதே வந்தாங்க. ஹாஸ்பிட்டல் சீனில் அந்த பொம்மையை கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்ன சீனில் தான் பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு அதை ஹிண்டை கேட்டோன்னு தான் மேடம் பார்த்துட்டு இவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேடமும் ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. ஓகே, சினிமாவில் பிரபலங்கள் அவங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு? ஆ, உண்டு சார். அரே சார் தான் படம் முடிஞ்சிட்டு எடிட்டிங் போகும்போதே சார் சொன்னாங்க, சக்தி சார் சொன்னாங்க, ஆர்யா சார் வந்து ஃபோன் பண்ணி அவங்களாம் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, கோகுல் நீ சூப்பராக இருக்கு, கோகுல் நல்லா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் படம் சிஜி போயிட்டு வந்தோடனே அந்த பொம்மை சார் காமிச்சாங்க, சக்தி சார் காமிச்சாங்க, இது எப்படி இருக்குது கோகுல் நல்லா இருக்கா அப்படி, நல்லா இருக்கு சார், இது என்னாலே நம்ப முடியல சார், நான் பண்ணதான் அப்படின்னு கிடக்கின்றிருக்கேன், சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாசும் சங்கர்ஸ் மேடம் அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த டெடிக்கு வாய்ஸ் கொடுத்த நிமி மேம் அவங்க ஃபோன் பண்ணி வந்து தெரிவித்தாங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் மூலத்தில் தகவலும் அனுப்பிச்சிருக்காங்க, நல்லா பண்ணிக்க அப்படின்ட்டு. சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, ஒரு அழகாக பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ உயர முக்கியம் இல்லை, உயர்வு தான் முக்கியம் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் நீங்கள். ஸோ நல்லா பண்ணுங்கள், ஆல் தி வெரி பெஸ்ட்ண்ணா. அடுத்தடுத்து நிறையா படங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். சக்தியை நான் சொன்ன மாதிரி தான் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கணும், நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நிறையா உயரம் தொடுவீங்க, அதில் மாற்றமே இல்லை. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் ஆடியன்ஸில் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்கண்ணா? ஆடியன்ஸ்கிட்ட எல்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ டெலி ரிலீஸ் ஆச்சு, ஹாஸ்டலில் விட்டாங்க, ஓடிடியில் விட்டாங்க, ஆனால் யாருமே வந்து ஹாஸ்டலில் நிறைய பார்த்ததை விட டவுன்லோடி பார்த்தது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அது மாதிரி டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுனால ப்ரொடியூசர் டீமுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய இழப்பு. ஸோ அது மாதிரி இல்லாமல் எல்லோரும் வந்து ஓடிடியில் விட்டால் ஹாஸ்டலில் பார்க்குறதுக்கும் இல்லை தியேட்டரில் விட்டால் தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கும் நான் வேண்டுகோள் வச்சுக்கேன். சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா, நன்றிண்ணா. தேங்க்யூ சார். நீங்களும் ரெஸ்டாரண்ட் ஓனர் ஆகலாம், கெபாபிஸ்தானுடன் கை சேருங்கள், லேபர் தரும் பிரான்சைசி மூலம் உங்கள் வாழ்வின் அடையாளத்தை மாற்றிடுங்கள். விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கை பார்க்கவும்.